दृष्ट्या सोऽयं महाबाहुः अञ्जनानन्दवर्धनः यस्य वीर्येण कृतिनो वयं च भुवनानि च அதோட நிறுத்தினோம்லையா. ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியோட இதை சொன்னார், தன்னுடைய உபகாரத்தை எப்படி புவனம் இந்த என்டையர் உலகமும் வந்து ராவண வதத்தினால ஹனுமானுக்கு கடமைப்பட்டதா இருக்கா. அது தவிர ஆன பர்சனல் லெவல் ராமனுக்கும் வந்து சீதையை மீட்டு கொண்டு வந்ததுக்கு முக்கியமான ஒரு பிரின்சிபல் ரீசன் வந்து ஹனுமானா இருந்தார் அப்படிங்கிறதுனால, வயம் ச புவனானிச்ச எஸ்ய வீரியேன கிருத்தினா வயம் ச புவனானிச்ச அப்படின்னு சொல்லி ராமன் சொன்னார். இப்போ சீதை வத்ச ஏச்ச குசுமித கதம்ப தரு தாண்டவித்த பரிஹிணஹா கின் நாமதேயோ கிரிஹி யத்ர அனுபாவ சௌபாக்ய மாத்திர பரிசேஷ தூசர ஸ்ரீஹி மூர்ச்சா துவயா பிரருதிதேன அவலம்பிதா தருதல ஆர்யபுத்திர ஆலிகிதா. மூர்ச்சஸ்துவயா, ஒரே வேர்ட் அது. ஆ, மூர்ச்ச அடைஞ்சதுனால அப்படிங்கிற காரணம். ஸோ இது என்ன இடம் இது வத்ச லக்ஷ்மணா? இந்த படத்துல இங்க வந்து ஒரு அப்படியே வரைஞ்சிருக்கார், ஒரு மரத்தை மலையை வரைஞ்சிருக்கார். அந்த மலைக்கு பக்கத்துல அப்படியே தூளி தூசரித்தமா வந்து புழுதி படிஞ்ச ஒரு உடம்போட மூர்ச்சையே இல்லாத, இது பிராணனே இல்லாத ஒரு மாதிரி இதுவா மூர்ச்சை அடைஞ்சு இருக்கக்கூடிய ராமன் இருக்காரே, இது என்ன இடம் அப்படின்னு கேக்குறா. பாரு, குசுமித கதம்ப தரு, கதம்ப மரம் வந்து குசுமித புஷ்பம் அடைஞ்சு இருக்கு. மேலும் தாண்டவித பர்ஹிணஹா, இது பர்ஹி மயில்கள் எல்லாம் தாண்டவம் ஆடின்ட்டுருக்கு, டான்ஸ் ஆடின்ட்டுருக்கு. அப்படிப்பட்ட கின்னாமதேயா கிரிஹி, இது என்ன மலை, எத்திர எங்கு, அனுபாவ சௌபாகிய மாத்திரம், அவருடைய சௌபாகியம் வந்து அனுபவத்தை, ஒரு ஒரு நமக்கு ஏற்கனவே ராமனை பத்தி தெரியுங்கிறதுனால அவருடைய சௌபாகியம் எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ ஒரு ஊகிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவருடைய சௌபாகியம். அப்படி அனுபவ அனுபவ சௌபாகிய மாத்திர அவசிஷ்ட தூசரகா, அவருக்கு உடம்புல வந்து வேற எதுவுமே இப்ப தெரியல, கொஞ்சம் ஒரு ஒரு தேஜஸினுடைய ஒரு உத்கர்ஷம் தெரியறதுங்கிற அனுபவம்ங்கிறச்சு இந்த இடத்துல தேஜஸ், அதனுடைய சௌபாகியம், அந்த தேஜஸினுடைய ஒரு ஒரு ஸ்லைட் உத்கர்ஷம் மாத்திரம் இருக்கக்கூடியவராக இருக்கார் இவர், வேற எதுவுமே அவர்கிட்ட எனக்கு வந்து தெரியலையேங்கிறார். அப்படி இருக்கக்கூடிய மாத்திர அவசிஷ்ட பரிசேஷ தூசர ஸ்ரீஹி, ரொம்பவும் அவருடைய ஒரு அழகு பொலிவு வந்து அப்படியே மலினம் அடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடியவர், என்னத்தினால மூர்ச்சஸ்துவயா, மூர்ச்சை அடைஞ்ச காரணத்தினால, பிரருதிதேன, நன்கு அழுது கொண்டு இருக்கக்கூடிய அவலம்பிதா தருதலகா, பிரருதிதேன தருதல அவலம் தருதலே அவலம்பிதா தருதலே அவலம்பிதா ஆரியபுத்திரா ஆலிகிதா. ஸோ அந்த ஒரு மரத்தடியில் அந்த மலை இருக்கு, மலையில் மரத்தடியில் தருதலே அவலம்பிதா, அப்படியே என்னத்தையோ பிடிச்சிண்டு அதை இருக்கக்கூடிய ஆரியபுத்திரா ராமநாதவன் எழுதப்பட்டிருக்கார். ரைட், அந்த ராமனுக்கு வேற என்ன அட்ஜெக்டிவ் சொல்றார், அனுபவ சௌபாகிய மாத்திர பரிசேஷ தூசர ஸ்ரீஹி, அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை பொலிவும் அப்படியே மலினமா அடைஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா அதுல தேஜஸ் மாத்திரம் கொஞ்சம் மேலோங்கி நிக்கிறது. அந்த தேஜஸ் உத்கர்ஷம் தெரிகின்ற, மற்ற அழகெல்லாம் எதுவுமே தெரியாத தூசரத்தை, அதாவது ஒரு புழுதி படிஞ்ச ஒரு உடம்போட இருக்கார், ஏன்னா மூர்ச்சை அடைஞ்சு அவர் கீழே அந்த பூமியில எதையோ தாரணம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கார். அவலம்பித்தம்னா அப்படியே சாஞ்சா போல இருக்கிற அந்த தருதலை, மர மலை மரத்தினுடைய அடிபாகத்துல அப்படியே ஆலிகிதா. லக்ஷ்மணா சோயம் சைலஹா குகுப சுரபிஹி ககுப சுரபிஹி சாரி ககுப சுரபிஹி மால்யவான் நாம யஸ்மின் நீலஹா ஸ்னிக்தஹா ஸ்ரயதி சிகரம் நூதனஹா தோயவாஹா. அப்புறம் என்ன போட்டிருக்க படி, ராமன் வத்ச ஏதஸ்மின்னு இருக்கா? ஏதஸ்மாத் விரம விரம. ஓ சரி, என்னோடதுல வந்து ஆரியேன அஸ்மின்னு அப்படின்னு வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ராமன் சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ ஸ்லோகம் எப்படின்னா ஸ்பிளிட்டா இருக்கும் உனக்கு. சோயம் ஷைலஹா ககுப சுரபிஹி மல்யவான் நாம யஸ்மின்னு, யஸ்மின்னு எந்த ஒரு மலையில், நீலஹா ஸ்னிக்தஹா நல்ல கருமையான ஸ்னிக்தஹா கனமா இருக்கக்கூடிய
நூத்தனஹா தோயவாகா புதுஷா இருக்கக்கூடிய இது தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு மேகம், நீர் மேகம் வந்து சிகரம் ஸ்ரயதி, அந்த மலையினுடைய சிகரத்தை ஸ்ரயதி அடைந்து இருக்கிறதோ அண்டி இருக்கோ. சுகா அயம் அந்த இங்கே வரையப்பட்ட ஷைலக அந்தங்கரிச்சே அந்த மாதிரி மலை மேகத்தோடு இருக்கக்கூடிய அன்னைக்கு பார்த்த அந்த மலை இங்கு அயம் இங்கு சித்திரே திருஷ்யமானம் சத்ருஷ்யமானஹா ஷைலஹா இந்த மலையானது ககுப சுரபிஹி. ககுபங்கிறது அர்ஜுன புஷ்பம்னுட்டு ஒரு டைப் ஆஃப் இது மலர். அந்த அர்ஜுன புஷ்பத்தினுடைய சுரபி ஒரு வாசனையுடன் கூடின மால்யவான் நாம ஷைலஹா அயம். மால்யவான்ங்கிற பெயரை உடைய ஒரு மலை இது. இந்த ரீடிங் படி ஆரியேன அஸ்மின்னு ராமன் இந்த இடத்துல என்ன பண்ணார்னா அப்படின்னு லக்ஷ்மணன் ஆரம்பிக்கிறான். உடனே ராமன் வந்து விரம விரமாத அத பரம் ந க்ஷமஹா அஸ்மி அப்படின்னு ராமன் ஆரம்பிக்கிறார். இல்ல உன்னோட இது படி பார்த்தேன்னா வத்ச என்ன போட்டிருக்கு? ஏதஸ்மாத் விரம விரம அத பரம் ந க்ஷமோஸ்மி பிரத்யாவிருத்தா புனரிவ சமே ஜானகி விப்ரயோகா. ஏய் இதுக்கு மேல நீ சொல்லாதப்பா, எனக்கு திருப்பியும் வந்து ஜானகிட்ட இருந்து ஒரு பிரிவு வந்த மாதிரி நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறார். பக்கத்திலேயே நின்னு இருந்தாலும் இந்த இந்த படமும் தத்ரூபமா இருக்கு, அதை லக்ஷ்மணன் வர்ணிக்கணும்னு ஆரம்பிக்கிறச்சு இவருக்கு வந்து தாங்க முடியல, நினைச்சு கூட பார்க்க முடியல அது இல்லையா. ஸோ அதனால வத்ச ஏதஸ்மாத் விரம, இதுக்கு மேல சொல்லாத, போரும் போரும் விரம விரம அதப்பரம் நக்ஷமாஸ்மி, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது. பிரத்யாவிருத்தா புனகா இவ சஹா மே ஜானகி விப்ரயோகா பிரத்யாவிருத்தா இவ. சீதையிடமிருந்து பிரிஞ்சு இருந்த அந்த சமயம் எனக்கு திருப்பி வந்த மாதிரி இருக்குப்பா சொல்லாது அப்படிங்க. லக்ஷ்மணா அதஸ்பரம் ஆரியஸ்ய தத்ர பவதாம் அபி ராட்சசானாம் ச அசங்கியாதானி உத்தரோத்தராணி கர்மாச்சரியாணி பரிஷ்ராந்தா செய்யமாரியா தத் விஜ்ஞாபயாமி விஷாமியதாம் இது. ஸோ இதுக்கப்புறம் வந்து எக்கச்சக்கமாக அந்த ஆச்சரியமான சம்பவங்கள் எல்லாம் இருக்கு. என்ன தத்ர பவதாம், அதாவது இவருடைய ஆரியஸ்ய தத்ர ஆரியஸ்ய ராமனுடைய தத்ர பவதாம் கபிராட்சசானாம் அங்கு இருந்த அந்த குரங்குகள் ராட்சசர்கள் இவைகளுக்கு நடுவுல அசங்கியாதானி ஏராளமான உத்தரோத்தராணி மேலும் மேலும் நடந்த கர்ம ஆச்சரியாணி காரியங்களினுடைய ஆச்சரியமான காரியங்களானது மேலும் மேலும் இருக்கு. ஆனா சீதை வந்து ரொம்ப பரிஷ்ராந்தா களைப்படைந்தவளாக இருக்காள், அதனால தத் விஜ்ஞாபயாமி விஸ்ரம்யதாம் இது. அதனால நான் வந்து என்ன வேண்டிக்கிறேன்னா நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா அப்படிங்கிற. இதா ஆரியபுத்திர ஏதேன சித்திர தர்சனேன பிரத்யுத்பன்ன தோஹதாயா அஸ்தி மம விஜ்ஞாபியம். ஏதேன சித்திரதர்ஷனேன இந்த படத்தை பார்த்ததுனால பிரத்யுத்பன்ன தோஹதாயாக மம விஜ்ஞாபியம் அஸ்தி. எனக்கு வந்து ஒரு தோஹதம், தோஹதம்ங்கிறச்சு இந்த இடத்துல வந்து இது மசக்கேன்னு சொல்கிறோமோ இல்லையோ, அவளுக்கு வந்து அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற சமயத்தில் ஒரு வரக்கூடிய ஆசைகள் அதுக்கு வந்து தோஹதம்னு பேர். கர்ப்பஸ்திரீக்கு இருக்கக்கூடிய ஆசைக்கு துரோகதம். ஸோ பிரத்யுத்பன்னம் எனக்கு மறுபடியும் எனக்கு வந்து ஒரு அந்த கர்ப்பத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஆசை வருது. மம விஜ்ஞாபியம் அஸ்தி, அப்படிப்பட்ட எனக்கு ஒரு விஜ்ஞாபியம் வேண்டுகோள் இருக்கிறது. அதுக்கு வந்து என்ன சொல்றாரு, நானும் ஆக்ஞாபயங்கிறேன். சீதை கேக்குறது நான் தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆணையிடுமா அப்படிங்கிறார் இல்ல. சீதா ஜானே புனரபி பிரசன்ன கம்பீராசு வனராஜிஷு விஹரிஷ்யாமி பவித்ர சௌமிய சிசிர அவகாஹாம் பகவதீம் பாகீரதம் பாகீரதீம் அவகாஹிஷ்ய இதி. அவகாஹிஷ்யே அந்த ஏ போயிடும் அந்த இடத்துல. ஆமா ஏற்றவாய் ஆவகா, அதுக்கப்புறம் அந்த எக்காரம் லோபத்துக்கு ஒண்ணு இருக்கே. எஸ் ஜானே புனரபி மறுபடியும் பிரசன்ன கம்பீராசு நல்ல கிளியராகவும் இருக்கு, கம்பீரம் டீப்பாகவும் இருக்கக்கூடிய இருட்டா நல்ல டீப்பா இருக்கக்கூடிய வனராஜிஷு அந்த காட்டு மரங்கள் இருக்கிற இடத்துல
पवित्र सौम्य शिशिर अवगाहां भगवतीं भागीरथीं अवगाहिष्ये. ओ, முதல்ல வந்து வனராஜிஷோ விஹரிஷ்யாமி, அந்த காட்டு பிரதேசங்கள்ல எனக்கு வந்து எப்போ நான் வந்து விளையாடுவேன், எப்போ நடந்து போவேன், சுத்துவேன் அப்படின்னு இருக்கு ஜானே, தெரியல. பவித்ர சௌமிய, பவித்ரமாக சௌமிய, ரொம்பவும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய சிசிர குளுமையான அவகாகம், இது முழுகி எழுந்துக்கிற அந்த இருக்கக்கூடிய பகவதியும் பாகீரதியும் கங்கை, அந்த கங்கையில் ஜானே அவகாஹிஷ்யே, எப்பொழுதுதான் நான் வந்து அங்கு குளிச்சு எழுந்துப்பேனோ தெரியல அப்படிங்கிற அன்ப போறாரு. சந்திஷ்டம் பெரிய பெரியவாள்லாம் இப்பதான் எனக்கு வந்து ஆதேசம் செஞ்சா, அவளுக்கு என்ன இருக்கோ அதை உடனே தக்ஷணம் பூர்த்தி செய்யணும் நீன்னுட்டு. ச அஸ்யாக தோஹதா, இவளுடைய அந்த தோஹதம் ஆசைங்கிறது சம்பிரத்யேவ சம்பாதனீயா, ஆர் சம்பாதனி அச்சிரம் சம்பாதனீயா, ரொம்ப சீக்கிரமாகவே அதை நடத்தணும் என்று சம்பிரத்யேவ, அதோ இப்போதானே பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. தத்து தஸ்மாத், அந்த காரணத்தினால அஸ்கலித சுக சம்பாதம், அஸ்கலித அப்படிங்கிறச்சு அந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கணுங்கிறார். அந்த ஒரு ரதத்துல போகறச்சு ரோட் நாய்ஸ் இல்லாம இருக்கணும்பா, அது மாதிரி உனக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பிரிங் ஆக்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு ரதத்தை கொண்டு வாப்பா அப்படிங்கிறார். ஸோ அஸ்கலித, அதாவது அது ஒரு ஒரு நழுவறது இல்லாமல் இருக்கக்கூடிய, நல்ல நன்னா இருக்கக்கூடிய சுக சம்பாதகா, சுகமான ஒரு கதி சம்பாத்தம்ங்கிறச்சு அதோட ஓட்டம், நல்ல சுகமான ஒரு ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய ரதம், ரதத்தை உபஸ்தாபைய கிட்ட கொண்டு வந்து வெயி. சரியா? சீதா ஆரிய புத்திர யுஷ்மாபிரவி தத்ர கந்தவ்யம், நீனும் வரணும் கூட அப்படிங்கிறாங்க பார்ட் ஆஃப் இட். ஐ கடின ஹிருதயே ஏததபி வக்தவ்யமேவ, இது என்ன, இது சொல்லணுமா என்ன அப்படிங்கிறார். ஏததபி வக்தவ்யம் கிம் அப்படிங்கிற அர்த்தத்துல ஏததபி வக்தவ்யமேவ அப்படிங்கிற, நான் கண்டிப்பா உன்னோட வருவேன். எனக்கு சந்தோஷம். வாதாயன உபகண்டேன, வாதாயனம்ங்கிறது கவாக்ஷம், வாதாயன உபகண்டே அந்த இது ஜன்னலுக்கு பக்கத்துல, உபகண்டே முகூர்த்தம் ஒரு ஒரு நிமிஷம், சம்பிஷ்டவு பவாவகா கொஞ்ச நேரம் உட்காந்து போனோம்மா, அவன் எல்லாம் ரதத்தெல்லாம் தயார் பண்ணிட்டு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காருவோம் சீதா. நித்ர ஏவம் பவது அபஸ்ரியே கலு பரிஷ்ரம ஜனிதயா நித்ரயா. பரிஷ்ரம ஜனிதயா நித்ரயா அபஹ்ரியே, எனக்கு வந்து இந்த ரொம்பவும் களைப்புனால வரக்கூடிய இந்த நித்ரா தூக்கம் இருக்கே, அதை வந்து போக்கடிச்சுடுறேன் அப்படிங்கிறா. போக்கடிக்கிறேன்னா தூங்கி கழிக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு இப்போ ரொம்ப பரிசிரமம் இருக்கு, அதனால ஒரு தூக்கம் வருது, என் தூக்கத்தையும் நான் கொஞ்சம் தள்ளிப்பேனோ இல்லையோ, தூக்கத்தை தள்ளுறது ஒரு அதையும் கொஞ்சம் நான் வந்து தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறா. சரி இந்தா, என் மேலதானே நீ எப்பவுமே சயனம் படுத்துப்ப, அதனால இங்க படுத்துக்கோ அப்படின்னு ராமன் வந்து தன்னுடைய பாகுவை கொடுக்க போற. நிரந்தரம் அவலம்பஸ்ஸ மாமத்ர சயனாய, சயனாய தூக்கத்திற்காக படுத்துக்கிறதுக்காக, மாம் அத்ர நிரந்தரம் அவலம்பஸ்வ, எப்பொழுதும் என்னதானே நீ அண்டி இருப்ப, என்னை வந்து தாங்கிக்கோ, என் மேல தாங்கிக்கோன்னு. ஜீவயன்னிவ சாத்வச சமஸ்வேத பிந்து பிந்துஹு அதிகண்டம் அதிகண்டம் அர்ப்பியதாம் அர்ப்பியதாம் பாஹுஹு ஐந்தவ மயூக ஐந்தவ மயூக சும்பித சந்தி சந்திரமணி சந்திரமணிஹார விப்ரமஹ, சந்திரமணிஹார விப்ரமஹ ஜீவயன் இவ அதிகண்டம் அர்ப்பியதாம் பாஹுஹு, உன்னுடைய
என்னுடைய கை மேல நீ ஒன்ன அர்ப்பியதான், இந்த பாகுவானது அதை உயிர்ப்பிக்கிற மாதிரி நீ வந்து என் மேல படுத்துக்கோ, ஜீவயன் இவ அப்படிங்கிறாரோ இல்லையோ. இப்போ உத்பிரேக்ஷா தானே எங்க. ஸோ ஜீவ இந்த என்னுடைய பாகுவானது ஜீவயன் இவ உயிர்ப்பித்து வருவது போல், என்னை உயிர்ப்பிப்பது போல், அதிகண்டம் என்னுடைய கண்டத்துக்கு பக்கத்தில், அதிகண்டம் என்னுடைய கழுத்துக்கு பக்கத்தில் அர்ப்பியதாம், நீ வந்து உன்னை அர்ப்பணிச்சுக்கோ, தட் இஸ் நீ படுத்துக்கோ, சாஞ்சுக்கோ, என்னுடைய கை மேலே என் கண்டத்துக்கு பக்கத்தில் இப்படி தலையை வச்சுட்டு படுத்துக்கோ அப்படிங்கிறார். அந்த பாஹுவுக்கு வந்து அட்ஜெக்டிவ் கொடுக்குறார், ச சாத்வச, அப்படியே பரபரப்போடு இருக்கக்கூடிய ஸ்ரம, இது சித்திர தரிசனம் பார்த்ததுனால ஒரு ஸ்ரமம், அந்த சிரமத்தினால ஏற்பட்ட கேதம் துக்கம் இல்லையா. ச சாத்வச ஸ்ரம ஸ்வேதன் இருக்கோ, இல்லை இல்லை, ஸ்ரம துக்கத்தினால ஏற்பட்ட ஸ்வேத பிந்துகு, இது வேர்வையோடு இருக்கக்கூடிய அந்த வேர்வ திவிலைகளுடன் கூடின அந்த பாகு. அதுக்கப்புறம் ஐந்தவ மயூக சும்பித சியந்தி சந்திரமணி ஹார விப்ரமஹா, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சந்திரனுடைய முகத்தினுடைய சந்திரனுடைய கிரணங்கள்னால அப்படியே சும்பித முத்தமிடப்பட்ட ஒரு சந்திரகாந்த கல்லிலேருந்து எப்படி ஜலம் கசியுமோ, அது போல இந்த கையிலேருந்து வந்து ஸ்வேதம்ங்கிறது கசியறது. இங்க வந்து எப்படி கம்பேரிசன் பண்றாருன்னா, சீதை வந்து ஒரு சந்திரன், சீதையினுடைய முகம் சந்திரன் மாதிரி இருக்கு, அந்த முகத்தை பார்த்த உடனே இந்த கையுக்கு வேர்க்கிறது. ஏன்னா அவ இங்க வந்து சாஞ்சுக்க போறா, அவர் அங்க சொல்றது என்னமோ ச சாத்வச ஸ்ரம ஸ்வேத பிந்துகுன்னு சொல்றாரு. சித்திர தரிசனம் பார்த்ததுனால அந்த கையெல்லாம் வந்து மேபி அந்த சித்திரத்தை தூக்கி பிடிச்சிட்டு அவளுக்கு காமிச்சுட்டு இருந்ததுனாலயா இருக்கலாம், தெரியல, ஏதோ அவருக்கு வந்து அங்க போயிட்டு வந்ததுனால அந்த ஸ்வேதம் இருக்கு அந்த சித்திர தரிசனம் பண்ணதுனால. ஸோ எங்க பார்த்தாலும் அவருக்கு வேர்வை இருக்கிறச்சு, அந்த வேர்வையுடன் கூடின அந்த பாகு. அது ஆனா எப்படி இவர் அதை சொல்றாருன்னா, அந்த பெண்ணனுடைய முகத்தை பார்த்த உடனே இங்க வந்து சந்திரகாந்த கல் எப்படி உருகுமோ, சந்திரனை பார்த்த உடனே எப்படி சந்திரகாந்த கல் உருகுமோ, அது போல இங்க வந்து சாஞ்சுக்க போறா சீதை அப்படின்னு தெரிஞ்சுட்ட உடனேயே அதுக்கு வந்து அந்த என்ன அந்த சஞ்சாரி பாவம் வியபிச்சாரி பாவம் அதெல்லாம் அங்க சேர்த்துக்கணுங்க இல்லையா. நேச்சுரலா வந்து ஒரு 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 நர்வஸ்னஸ்னால ஒரு வேர்வை வருது அவருக்கு, ரைட், அந்த எமோஷன் இருக்கு, அதை வந்து உயிர்ப்பிக்கிற மாதிரி இருக்கான். சிரமத்தினால வந்து வேர்வையோட இருக்கிறச்சே நீ வந்து அப்படி சாஞ்சுக்கோ, சாஞ்சுட்டேன்னா எனக்கு வந்து இங்க உயிர்ப்பி உயிரை கொடுக்கற மாதிரி இருக்கும் என்னுடைய பாகுவுக்கு. ஸோ ஜீவயன் இவ என்னுடைய பாகு கைகளுக்கு ஒரு உயிரை கொடுப்பது போல், அதிகண்டம் கழுத்துக்கு பக்கத்தில் அர்ப்பியதாம் உன்னுடைய, புரியுறதோ இல்லையோ, கரெக்டா தானே இருக்கு. அதிகண்டம் அர்ப்பியதான்றது இந்த இடத்துல உன்னோட அதிகண்டத அர்ப்பியதான்ற மாதிரி இல்ல, பாஹு துவயா பாஹு அர்ப்பியதாம்னு இருக்கா, உன்னுடைய கையை என் மேல போட்டுக்கோங்கிற, அதாவது பாசிவ், நான் பாசிவ் வாய்ஸ்ல எடுத்துட்டேன், அது எப்படி ஒத்து வருதுன்னு தெரியல, அதாவது நீ உன்னை என் கையில் அர்ப்பணி, சரியா, இங்க கொடுத்திருக்கிறது வந்து என் கையானது உன்னால் உன்னை அர்ப்பணிக்கப்பட்டதாக செய்யப்படட்டும், சரியா, என் கையில நீ வந்து படுத்துக்கோ, அதுதான் வந்து இங்க இது பாயிண்ட். ஓகே, ராமஹா ததா காரயன்னு அவ்வாறு செய்து விட்டு சானந்தம் அந்த அவ படுத்துட்ட உடனே என்னங்கறத அவர் டிஸ்கிரைப் பண்றார் எப்படி இருக்குன்னு. வினிச்சேதும் சக்யோ ந சுகமிதிவா துக்கமிதிவா பிரமோகோ நித்ராவா கிமு விஷவிசர்பஹா கிமு மதஹா தவ ஸ்பர்ஷே ஸ்பர்ஷே மமஹி பரிமூடேந்திரியகணோ விகாரச்சைதன்யம் பிரமயதி ச சம்மீலயதி ச. ஓகே,
வினிச்சேதும் சக்கியோன்னு சுகமிதிவா துக்கமிதிவா தவ ஸ்பர்ஷே ஸ்பர்ஷே உன்னுடைய ஒவ்வொரு ஸ்பர்ஷத்திலையும் அவ அப்படியே வந்து கிட்டக்க வராளோ இல்லையோ, அவ கிட்டக்க வரைச்சே நேர டமால்னு விழ முடியுமா? அது மொள்ளமா வந்து இப்படி கையை பிடிச்சிண்டு, அதுவும் அவளுடைய அந்த கர்ப்பபாரத்தினுடைய கனத்தினால அவ எப்படி பிடிச்சிண்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிட்டக்க போய் படுத்துக்கணுமோ இல்லையோ. அதனால தவ ஸ்பர்ஷே ஸ்பர்ஷே ஒவ்வொரு உன்னுடைய ஸ்பர்ஷத்திலும் பரிமூட இந்திரிய கணகா விகாரகா மம சைத்தன்யம். பரிமூட இந்திரிய கணகா எல்லா விதமான இந்திரிய கணங்களையும் அப்படியே ஒரு ஒரு மோகிச்சு வைத்திருக்கிற மாதிரி இருக்கு. என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் யுவர் டச் அப்படிங்கிறார். எல்லாம் ஒரு ஒரு மோகிச்சு போய் இருந்தவனாக விகாரகா என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த விகாரம் மம சைத்தன்ய அந்த 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 விகாரமானது என்னுடைய சைத்தன்யத்தை பிரமயதி. எப்படி கொண்டு போறாருங்க, வெளியில அதாவது மனசனுடைய குணம்னு சொல்லிட்டாரா இங்க? அந்த விகாரமானது மனசுல இருக்கக்கூடிய குணம் என்னுடைய சைதன்யத்தை அப்படியே மோகிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். அப்பப்பா எப்பேற்பட்ட ஒரு இது பாரு. தவ ஸ்பர்ஷே ஸ்பர்ஷே பரிமூட இந்திரிய கணஹா விகாரஹா மம சைதன்யம் பிரமயதிச்ச சம்மீலயதிச்ச. பிரமையையும் கொடுக்கறது மூடவும் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி எங்க. அதனால அவருக்கு என்ன சுகமா துக்கமா, பிரமோகமா நித்ராவா, அல்லது விஷ விசர்ப்பமா அல்ல இல்ல இதுவா மதகாவா என்னன்னு எனக்கு வந்து சொல்ல தெரியலங்கிறார். இல்லையா, வினிச்சேதும் சக்கியோ சுகமிதிவா துக்கமிதிவா. என்னால வந்து இது சுகமா துக்கமான்னு என்னால பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியல. வினிச்சேதும் ந சக்கியா, அப்புறம் பிரமோகோ நித்ராவா, இது வந்து மோகமா அல்லது தூக்கமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா சுகமகம் அஸ்வாப்சம் கிஞ்சித் அவேதிஷம்னு சொல்லி எழுந்துக்கரிச்சு அது சுஷுப்தி அவஸ்தை, அது நித்ரா. அதை போய் நம்ம வந்து இதுவா நினைச்சுக்க கூடாது, தூக்கம் அது. மோகத்துல இருந்துட்டு இருக்கிறச்சு உனக்கு வந்து வெறும் அந்த சைத்தன்ய சுரூபத்தை மூடின்னு இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த 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 ஆகாரமான சித்தவருத்தியும் போகணும்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த சித்தவருத்தி மாத்திரம் இருக்கிறச்சு அதுக்கு வந்து அவித்தியான பேரு, அதுதான் மோகம்ங்கிறது. அந்த சுஷுப்தி அவஸ்தைங்கிறது உனக்கு அதுக்கும் இந்த இந்த ஆகாரமான சித்தவருத்தி இருக்கக்கூடிய அந்த அவித்யா லேசம் இருக்கு பாரு, அது மோகம் அங்க. ஸோ அது மோகமா இல்ல தூக்கமானு எனக்கு தெரியலங்கிற, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டூ. அதுக்கப்புறம் ஏன்னா பெருமாளை சொல்றச்சு யோக நித்ராம் கதசியன்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு வந்து யோக நித்ரையில இருக்கக்கூடிய தூங்கிட்டு இருக்கல அவர். ஸோ அப்புறம் கிமு விஷ விசர்ப்பகா கிமு மதகா, இது விஷம் வந்து என் மேல வந்து போகிறதா அல்லது ஒரு ஒரு இதுவா கர்வமா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்கிறார் ராமன். விஷ விசர்ப்பகா கிமு மதகா விகாரச்சைதன்யம் பிரமயதிச்ச சம்மீலயதிச்ச. அது அப்படியே ஒரு மோகிக்கிறது ஒரு மூடிடுறது ஆவரணம் பண்றது பிரமயதி, இதுவா அதுவான்னு ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிடுறது, ஏன்னா ஒரு இல்யூசரி இஃபெக்ட கொடுத்துடுறது பத்தியோ அப்படிங்கிற. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகம், ஏன்னா இதெல்லாம் வந்து ஆக்சென்சுவேட்ஸ் த விரகம் ஆஸ் ஐ செட் பிஃபோர் இல்லையா. உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த பிரசாதம் இருந்துட்டேதான் இருக்க போறது, இதுக்கு மேல என்ன? எப்பவுமே உனக்கு அனுகிரகம் இருந்துட்டுதான் இருக்கும், அதனால நீ வந்து இதுக்கு மேல என்ன கேட்க போற அப்படிங்கிற. ஜீவ குசுமஸ்ய விகாசனானி சந்தர்ப்பணானி சகலேந்திரிய மோகனானி ஏதானி தே சுவஜனானி சரோருஹாட்சி கர்ணாமிருதானி மனசஷ்ட ரசாயனானி. அப்படின்னா எப்பொழுதுமே நான் உன் பக்கத்துல இருந்துட்டு இப்படி உனக்கு அனுகிரகத்தை கொடுக்க போறேன், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பர்ஷம் இருந்துட்டே தான் இருக்க போறது எனக்கும் உனக்கும், அப்படி இருக்கிறச்சே இதுக்கு மேல என்னத்தை கேட்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால அவ கேக்குற இந்த வார்த்தையே எனக்கு வந்து அமிர்தம் மாதிரி இருக்குங்கிற ராமன். தட் இஸ் த ப்ராமிஸ் தட் யூ வில் ஆல்வேஸ் பி வித் மீ அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ் நீ சொல்ற பத்தியோ இல்லையோ. ஸ்திர பிரசாதா யூயம், உனக்கு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை கொடுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற அளவு இல்லையோ. இதுக்கு பாக்கியம் ஆஸ்பதமா நீ இருப்ப இதுக்கு அப்படின்னு சொல்றாளே சீத்தே, ரைட்? அப்போ ம்ளானஸ்ய ஜீவகுசுமஸ்ய விகாசனானி
சந்தர்ப்பணானி சகல இந்திரிய மோகனானி ஏதானி தே சுவச்சனானி. ஹே சரோருஹாட்சி, தாமரை போன்ற கண்களை உடையவளே, தே உன்னுடைய சுவச்சனானி ஏதானி, இந்த ஒரு அழகான வார்த்தைகள் உன்னுடையது. கர்ணாமிர்தானி, காதுகளுக்கு இனிமையானவை. மேலும் மனசஸ்ச ரசாயனானி, மனசுக்கு ஒரு அப்படியே ஒரு அந்த ஔஷதம் மாதிரி இருக்குது, ரசாயனம் அந்த காயகல்பம் மாதிரி இருக்குது மனசுக்கு. அது இந்த தங்க வஸ்பம்லாம் கொடுத்தா அப்படியே வந்து இப்போ இம்மார்டாலிட்டி வந்துடும் சொல்கிறாளே, அந்த மாதிரி ஒரு ரசாயனமாக இருக்கும் உன்னுடைய வார்த்தைகள். அது எப்படி எந்த ஒரு எதுக்குன்னா, ம்ளானஸ்ய ஜீவகுசுமஸ்ய விகாசனானி. மேலும் அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குன்னா, அப்படியே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் அப்படிங்கிற ஒரு புஷ்பத்திற்கு விகாசனானி மலர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கு. சந்தர்ப்பணானி சகலேந்திரிய மோகனானி. சந்தர்ப்பணானி சகலேந்திரிய, சந்தர்ப்பணானின்னா நன்கு ஒரு ஒரு தர்ப்பணம், திருப்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். நம்ம ரெகுலராக வந்து இந்த பித்ரு தர்ப்பணம்னு பண்ணுறது வந்து பித்ரு பிரீத்திக்காக பண்ணக்கூடிய தர்ப்பணங்கள் இல்லையா, அதனால் இங்கே வந்து சந்தர்ப்பணம்ங்கிறச்சு சம்யக்கு திருப்திம் கரோதி, நன்கு எனக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது நீ சொன்னது. மேலும் சகல இந்திரிய மோகனானி, ஒரு ஒரு லெவலில் சொல்கிறார். முதல்ல மலர்ச்சி, அதுக்கப்புறம் திருப்தி, அதுக்கப்புறம் மோகிச்சு வைக்கிறது உன்னுடைய வார்த்தை இல்லை. அப்படி கர்ணாமிர்தானி மனசஸ்ச ரசாயனானி, காதுக்கும் இனிமையா இருக்கு மனசுக்கும் இனிமையா இருக்கு. அழகா நன்னா சொல்ற நீ, பிரியம்வத அழகா பேசுற, சரி வா உட்காரலாம். இது சயனாய சமந்ததா நிரூபயதி, எங்க படுத்துக்கலாம்னுட்டு அப்படி கொஞ்சம் பாக்குறாளாம். எதுக்கு என்னத்துக்கு தேடுற நீ, பிறந்ததுலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து இல்லை கல்யாணமானத்திலேருந்து தோ இங்கே ராமபாகுர் உபாதானம் உனக்கு, இதுதானே உனக்கு தரகாணி, எதுக்காக வேற என்னத்துக்கு நீ தேடுற படுத்துக்கிறதுக்குங்கிற. ஆவிவாக சமயாது கிரகே வனே சைஷவே ததனு யௌவனே புனஹா ஸ்வாபஹேதுஹு ஸ்வாபஹேதுஹு அனுபாஷிதா அன்யயா ராமபாகு, ராமனுடைய இந்த கையானது உபதானம் ஏஷ ராமபாகு, தோ இருக்கிற இந்த ராமபாகு இருக்கே ராமனுடைய கை, தே உனக்கு உபதானம் தலகாணி இல்லையா, எப்பொழுது ஆவிவாக சமயாது கல்யாணமான சமயத்தில் இருந்து எங்க வீட்டில் கிரகே சைஷவே வயசு இதில் சிசுவாக இருக்கிற சமயத்தில், ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆகிறச்சு ரொம்ப சின்ன வயசுன்னு தானே சொல்கிறோம், 16 வயசு, இவளுக்கு வந்து 11 வயசும் என்னமோ சீத்தைக்கு அப்படிங்கிறா, அதனால் சைஷவே ரொம்ப இளம் வயதில். அதுக்கப்புறம் வனே காட்டில் எவ்வளவு வயசில் அப்படி அன்வயம் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். கிரகே வனேவா சைஷவே யௌவனே ததனு அப்படிங்கிறார் ஆக்சுவலி, பட் கிரகே சைஷவே ததனு வனே யௌவனே, காட்டுல யௌவனத்துல. நீ வியாக்கியானத்தை பார்த்தேன்னா அப்படி வியாக்கியானம் பண்ண மாட்டா, வியாக்கியானத்துல எல்லாம் கிரகே வனே, அதுக்கப்புறம் சைஷவே ததனு யௌவனே, சைஷவத்துல அதுக்கப்புறம் யௌவனத்துலன்னு போட்டிருப்பா, இப்படி கோக்கரிச்சே நன்னா இருக்கும். ஏன்னா முதல்ல அவ வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவளுடைய சைஷவம் இருந்தது, அது முடிஞ்சு 16 வயசுல அவர் காட்டுக்கு போனார், அப்போ யௌவனம் வந்தாச்சு இல்லையா, அந்த யௌவனத்து போது காட்டில் அவர் வந்து இருந்தார். அப்போ யௌவனே புனகா ஸ்வாப ஹேதுஹு, நீ தூங்கிறதுக்கு ஹேதுவாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அந்நயா அனுபாஷ்ருதா, வேற ஒருத்தினால அண்டப்படாத ஒரு விஷயம், ஆ அது முக்கியம் இல்லையோ, இன்னொருத்தி வந்து கிட்டக்க வரல, இன்னொருத்திக்கு வந்து அவர் தன்னுடைய பாகுவை கொடுக்கலங்கிறதையும் அவர் வந்து சொல்றாருங்க. ஸோ ராமபாகு தே ஏஷா ராமபாகு தே உபதானம், தலைய வச்சுக்கிறதுக்கு தலகாணி. இதை தவிர உனக்கு வேற என்ன வேணும், வேற கிம் அன்வேஷ்டவியம்ங்கிறதுல அன்வயம் அங்க, இதை முடிச்சு ராமபாகு தே உபதானம் கிம் அன்வேஷ்டவியம், வேற என்ன நீ தேடணும், வேற எதுக்கும் நீ தேட வேண்டாம். அந்த நித்ராம் நாட்டயந்திங்கிறச்சு அந்த ஒரு
கொட்டாவி விடுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா இந்த கொட்டாவி வாந்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மென்ஷன் ஆகக்கூடாது டைரக்டா இதுல நாடகங்கள்ல. ஓகே, நீச்ச பாத்திரங்கள் வேணா அதெல்லாம் பண்ணலாமே தவிர உனக்கு வந்து இந்த வசதியான பாத்திரங்கள்ல அது மென்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும் காவியங்கள்ல, ரைட்? ஸோ நித்ராம் நாட்டயந்தி தூக்கத்தை நடிக்கிற மாதிரி அவ வந்து அஸ்தி ஏத்தது வாஸ்தவம் தான் இருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றா. ராமஹ கதம் பிரியவச்சனா மே வக்ஷசி பிரசுப்தைவ. பிரியவச்சனா, அழகா பேசக்கூடிய இவள், மே வக்ஷசி என்னுடைய மார்பில் பிரசுப்தா ஏவ, தூங்கிட்டாளே சட்டுன்னு, படுத்த மாத்திரத்திலேயே தூங்கிட்டாளே. நிர்வர்ணியா சஸ்னேகம், நன்னா ஒத்து பார்த்து ஸ்னேகத்தோட சொல்றார். எம் கேஹே லக்ஷ்மி. லக்ஷ்மீரியம் அமிர்தவர்த்தி வர்த்தி நயனையோ அசௌ அஸ்யாஹ ஸ்பர்ஷஹ. असौ अस्याः स्पर्शः वपुषि बहुलश्चन्दनरसः अयं बाहुः कण्ठे शिशिरमसृणो मौक्तिकसरः किमस्याः न प्रेयो यदि परम परम सह्यस् परम असह्यस्तु परम असह्यस्तु विरहः. இயம் கேஹே லக்ஷ்மீஹி, இயம் இவள் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு சாக்ஷாத் லக்ஷ்மி அவள். நயனையோகோ, இரண்டு கண்களுக்கும் அமிர்த வர்த்திகி, கண்களுக்கு வந்து ஒரு அமிர்தத்து சுதாமயமான ஒரு வர்த்திங்கிறச்சு அந்த மை அஞ்சன சலாகா, மை இடறதுக்கு மை வந்து கண்களுக்கு வந்து ஒரு ஸ்பூர்த்தியை கொடுக்கறது, மலர்ச்சியை கொடுக்கறது, அதே சமயத்துல குளுமையாவும் இருக்கும் கண்களுக்கு, அதனால மை இட்டுக்கிறது. ஸோ கண்களுக்கு இவ வந்து ஒரு அமிர்தமயமான ஒரு மை போல இருக்கா, அமிர்த வர்த்திகி நயனையோகோ அசௌ அஸ்யாக அசௌ ஸ்பர்ஷகா, இவளுடைய இந்த ஸ்பர்ஷம் இது இருக்கே, டச் இருக்கே, அது வந்து வபுஷி என்னுடைய உடம்புல அப்படியே பஹலஸ் சந்தன ரசகா, நல்ல கனமான ஒரு சந்தனம் போல ஒரு ஒரு ரசம் என்னுடைய மனசு, எப்படி குளுமையா இருக்கு அவளுடைய டச்சுங்கிறது அப்படிங்க. அயம் பாகுஹு கண்டே சிசிர மசரணஹா மௌக்திக ரசகா, கழுத்துல அவ கைய போட்டு இருக்கிறத பார்த்தா ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு முத்து மாலை மேல பட்டு இருக்க மாதிரி இருக்கு. முத்து வந்து எப்படி கழுத்துல பட்டா ஒரு சிசிரம் குளுமையை தருமோ, அதே சமயத்துல திக்கா இருக்கேன்னு சொல்லிக்கிறது, அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி இல்லை. ஸோ மசரணஹா நல்ல ஒரு குளுமையாகவும், மசரணம் சாஃப்டா திக்கா இருக்கக்கூடிய, மௌக்திக சரஹா முத்து மாலையை போல் அயம் பாகுஹு இவளுடைய கையானது கண்டே கழுத்தில், கிம் அஸ்யாக ந பிரேயாக, என்னதான் இவளோடத பத்தி எனக்கு வந்து ஆசையா இருக்குன்னு நான் சொல்ல முடியல. எல்லாமே இவளை பத்தி ஒரு சந்தோஷமா இருக்கு, நன்னா இருக்கு இவளோடத பத்தி. எதி பரம், ஆனால் என்ன, விரகா தூ அசஹ்யா, அவளிடம் இருந்து விரகம்ங்கிறது இருக்கு பாரு, அவளிடம் இருந்து பிரிந்து இருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் மாத்திரம் என்னால பொறுத்துக்க முடியாது. பாக்கி எல்லா விஷயமும் இவள் இடத்துல வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம்ங்கிறார். இயம் கேஹே லக்ஷ்மீஹி இயம் அமிர்தவர்த்தி நயனயோகோ அசாவஸ்யா ஸ்பர்ஷோ வபுஷி பஹலச்சந்தன ரசா அயம் பாஹு கண்டே சிசிர மசுருணோ மௌக்திகசரா கிமஸ்யான பிரேயோ யதி பரம் அசஹ்யஸ்து விரஹான்னு சொல்லி முடிக்கிறச்சே தேவ உபஸ்திதாம்பாம். அது ஒரு பெரிய இது, இந்த அதுக்கு பேரு இது வந்து பதாகாஸ்தானம்னு பேரு நாடகத்தினுடைய லட்சணங்கள்ல, அதாவது ஒரு இண்டிகேட்டரி ஃபேக்டர். இப்போ பரம அசஹ்யஸ்து விரஹா அப்படின்னு சொல்லி ஒரு பிரதிஹாரி சடார்னு பிரவிஷ்ய தேவ உபஸ்திதகாங்கிறார் அப்படின்னா நமக்கு வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு நிமிஷம் என்ன பக்குங்கும், விரகா உபஸ்திதகாங்கிற மாதிரி வரும் இல்லையா, விரகமானது வந்து நின்னுடுத்துங்கிற அர்த்தத்தை கொடுத்துடுற மாதிரி இருக்குமோ இல்லையா. வேற தே அவன் வந்து என்ன சொல்றான்னா, தோ வந்துட்டேங்கிறான், வந்துட்டேன்னு சொல்றான் இல்லையா, உபஸ்திதகாங்கிறச்சு இதோ கிட்ட வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ விரகம் பொறுத்துக்க முடியாத விஷயம், விரகம் வந்துருத்துங்கிறான் அப்படின்னா உனக்கு அங்க வந்து விரகம் வந்துருத்துங்கிற மாதிரி அர்த்தம் புரிஞ்சிடும். அப்போ அது பதாகாஸ்தானம்னுட்டு பின்னாடி நடக்க போற விஷயத்தை இங்க வந்து வேறு அர்த்தம் மூலியமாக சூச்சனம் பண்ற. ஆசன்ன பரிசாரகா, உன் பக்கத்துல உனக்கு சேவை புரியற ஒரு சேவகன் அப்படின்னா ஒற்றன்,
உன்னுடைய மோஸ்ட் பிரைவேட் ஸ்பையான இந்த துர்முகன்னு பேரு, அவன் தோ வந்திருக்கேன் அப்படிங்கிற வந்திருக்கான் அப்படின்னுட்டு பிரதிஹாரி சொல்றா. ராமஹ ஸ்வக்ரதம் சித்தாந்தசாரி துர்முகஹ சமயா பாரை பௌரஜன ஜனபத. ஓகே. பௌர ஜானபதேஷு பௌர ஜானபத பத ஜானபத ஜானபதானு அபசர்ப்பித்தும்னு இருக்கும் இல்லையா, அப்படிதானே இருக்கு. ஜானபதான் அபசர்த்தும் பிரஹிதஹ. அபசர்ப்பித்தும் ஆர் அபசர்த்தும் பிரஹிதஹ. ஓகே. சுத்தாந்தச்சாரிங்கிறச்சு ஒற்றன், அந்த சுத்தாந்த மேலும் சுத்தாந்தங்கிறச்சு அந்தஃபுரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஒற்றனாக அவனை நான் வந்து பௌரஜனங்களுக்கு நடுவில் அனுப்பிச்சிருக்கேன். சஹா மயா பௌரஜன பதே பதானு ஜனங்களுக்கு நடுவில், சிட்டிசன்ஸ்க்கு நடுவில் அபசர்த்தும் இது பழகுவதற்கு பிரகிதாக அனுப்பப்பட்டவன் அப்படின்னு ஸ்வகதம் தனக்குள்ள சொல்லிக்கிறார். அஸ்ராவியம் பிரகாஷம் சரி ஆகச்சது, அவன் வரட்டும். பிரதிஹாரி நிஷ்கிராந்த பிரவிஷ்ய துர்முகா ஸ்வகதம். ஹா கதம் சீதா தேவியா ஈதிருஷம் அச்சிந்தனீயம் ஜனாபவாத ஜனாபவாதம் தேவஸ்ய கதயிஷ்யாமி அதவா நியோகா கலு ஈதிருஷோ தே மந்தபாக்யஸ்ய. எப்படி நான் வந்து சீதைய பத்தி நான் இந்த மாதிரி ஒரு சிந்திக்க முடியாத ஒரு அவதூற பத்தி நான் சொல்ல முடியும்? ஸோ சீதா தேவியாக தேவியினுடைய ஈத்ருஷம் இப்பேற்பட்ட அச்சிந்தனீயம் நினைக்கக்கூடாத ஒரு ஜன அபவாதம், ஜனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அபவாதம் ரூமர், அதை பற்றி தேவசிய கதையிஷ்யாமி ராமனிடத்தில் கூறுவேன் அதவா இல்லைன்னா எனக்கு என்ன, இதை தவிர வேற என்ன என்னுடைய வேலை? அதாவது இப்போ ஏன் போறாத காலம் இல்லையா, மே மந்தபாகசிய நியோக கலு ஈத்ருஷா, என்னுடைய வேலையே இப்படிதானே சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்க. தூக்கத்துல அவ பேசுறா, ஹா ஆரியபுத்ர சௌமியா குத்ராசி, ஏன்னா இப்பதானே அந்த விரகத்தை பத்தி எல்லாம் பார்த்துட்டு எப்படி ராமன் வந்து புலம்புறார் அழறார் அப்படிங்கறதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு வந்து ஞாபகம் வந்துருத்து அந்த விரகம். அதனால அவ உத்ஸ்வப்னாயதே தூக்கத்துல அவ உளர்றா, ஹா ஆரியபுத்ர ராமா சௌமியா குத்ராசி எங்க இருக்க நீ ராமஹா. ராமஹா அயே சைவ சாயவ இயம் ரணரணகதாயினி சித்திரதர்ஷனாத் விரகபாவனா தேவியாஹ ஸ்வப்னோத்வேகம் கரோதி. சாயேவ அவளேதான் இந்த ரணரணக தாயினி புலம்பல தரக்கூடிய விரக பாவனா தேவியாக விரக பாவனா, அது வந்து அந்த விரக பாவத்தினுடைய அட்ஜெக்டிவா வருது. ஓகே, தேவியினுடைய அந்த இந்த ரணரணக தாயினி அந்த புலம்பலை தரக்கூடிய சித்திர தர்சனாது ரணரணக தாயினி, சித்திரத்தை பார்த்ததினால் ஏற்பட்ட ஒரு புலம்பலை கொடுக்கக்கூடிய விரக பாவனா, அந்த விரகத்தினா அந்த விரகம்ங்கிற ஒரு இமோஷன் தேவியினுடையது, அது ஸ்வப்ன உத்வேகம் கரோதி, ஸ்வப்னத்தினுடைய ஒரு இதை தூண்டுதலை செய்கிறது. சஸ்னேகம் அங்கமஸ்யாக பராமர்சனம் அப்படியே தடவி கொடுக்குறாரு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, குழந்தை வந்து துஸ்வப்னம் கண்டு எழுந்துக்கிறச்சு அதுக்கு வந்து தடவி கொடுக்க மாட்டோமா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படி அவர் பராமர்சன்னு தடவி கொடுக்குறார் ராமன். அத்வைதம் சுகதுக்கயோகோ அனுகதம் சர்வாஸ்வ அவஸ்தாஸ்வபி சர் எது விஷ்ராமோ ஹிருதயஸ்ய எத்ர ஜரசா யஸ்மின் அஹார்யோ ரசஹ காலேன ஆவரணயதி ஆவரண அத்தியயாத்து பரிணதே யத் ஸ்னேஹ சாரே ஸ்திதம் பத்ரம் தஸ்ய சுமானுஷஸ்ய கதமப்யேகம் ஹி தத் பிரார்த்தியதே. நாங்கள் வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்று தான், அவளிடமிருந்து விரகங்கிறது எனக்கு இருக்கக்கூடாது. சுக துக்கயோகோ அனுகதம் அத்வைதம், சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் என்ன ஒரு ஒற்றுமை நம்ம ரெண்டு பேருக்கும் அனுசியூதமாக இருந்ததோ அது ஒன்றதான் நான் வந்து பிரார்த்திக்கிறேன்னு கேட்டு முடிக்கிறார். அந்த சமயத்தில் அந்த துர்முகன் வந்து சொல்லணும்னு பார்க்குறான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இல்லையா. எப்படி சொல்கிறான், சுக துக்கயோகோ அனுகதம், சுகம் துக்கம் இவை இரண்டு ஸ்திதிகள்லையும் சம்பத்து இருக்கிறச்சையும் சரி ஆபத்து காலத்துலேயும் சரி அனுகதம் தொடர்ச்சியாக ஏற்பட்ட சர்வாசு அவஸ்தாசு அபி எது எல்லா விதமான அவஸ்தைகளிலும்
என்ன ஒரு ஹிருதயஸ்ய விஸ்ராமஹா, ஹிருதயத்திற்கு போய் அப்படியே அபாடான ஒரு லீனம் அடைஞ்சு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு விஸ்ராந்தியா சொல்லக்கூடிய விஷயங்கிறது என்னவோ அந்த ஒரு ஒரு டுகெதர்னஸ் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒருத்தரோட இல்லையா. அதுக்கு தான் எவ்ரி கப்பிள் சர்ச்சஸ் ஃபார் இன் தேர் லைஃப் இல்லையா. அந்த அந்த ஒரு சுகம் கிடைச்சுடுத்து பாரு லைஃப்ல, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அட்டைன் தட். அது சொல்கிறேன், ஏன்னா அந்த மனசுக்கு வந்து யூ கேன் பி 100% ட்ரூ டு 1% அப்படிங்கிறது வந்து இஃப் யூ ஹவ் அச்சீவ்ட் இன் யுவர் லைஃப் இட் இஸ் த கிரேட்டஸ்ட் இது ஃபார்ச்சூன். அந்த மாதிரி யூ கேன் நெவர் பி ஃபார்ச்சுனேட் இன் லைஃப். அதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் தேடக்கூடிய விஷயம் அது இல்லையா. சுக துக்கையோகோ அனுகதம், அதுக்கப்புறம் சர்வாசு அவஸ்தாசு அப்படி எல்லா விதமான நிலைமைகளிலும் என்ன எத்திர ஹிருதயசிய விஸ்ராமகா, எங்க போய் அந்த ஹிருதயமானது அப்படியே ஹவாடான லீனம் அடையிறது, ஒரு விஸ்ராந்தி பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் எஸ்மின் ஜரசா அப்படி ரசகா அஹாரியா, என்ன வயசான தன்மை வந்த பொழுதிலும் எந்த ஒரு ரசமானது அகாரியா அகலப்படாத ஒரு ரசம் பாவமானது இருக்கும். வயசாயிடுத்து இப்போ இருக்கோம் இல்லையோ, இப்போ அவாவா வந்து வயசாயிட்டா அதனால வந்து செப்பரேட் பண்ணிட்டு புதுசா ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறா இல்ல, அந்த மாதிரி ஒரு வெளி தோற்றங்களினால மயக்கம் அடையாத ஒரு பாவம் அது. அதனால்தான் அங்க ஜரசாங்கிறது வெறும் கேடுத்தன்மைன்னு எடுத்துக்கூடாது, அந்த இடத்துல எல்லா விதமான ஒரு ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அந்த ஜராங்கிறது எடுத்துக்கணும். ஸோ ஜரசா அகாரியா ரசகா யஸ்மின்னு எந்த இடத்துல வந்து கேடுத்தன்மையினால ஒரு அவுட்டர் அப்பியரன்ஸ்னால எந்த ஒரு பாவமானது அகாரியா அகலப்படாத இருக்கோ அந்த இடத்தில். அதுக்கப்புறம் காலேன ஆவரண அத்தியாத்து ஸ்னேக பரிணதே அப்பி எது ஸ்னேகசாரே ஸ்திதம் ல, எது எந்த ஒரு விஷயமானது காலேன காலத்தின் போக்கினால் ஆவரண அத்தியாத்து பரிணதே, ஆவரண அத்தியாத்துன்னா ஒரு மேல மேல நமக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் அதுல வந்து ஏற்படுது. இப்போ சின்ன வயசுல அனுபவிச்ச ஒரு அந்யோன்யம் வயசு ஆக 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 அது வேறையா மாறுறது ரைட். காலேன காலத்தின் பொழுது போக்கினால் ஆவரண அத்தியாது, மேல மேல நமக்கு பலவிதமான விஷயங்கள் வந்து மூடி அதனுடைய ஒரு தாக்கம் ஜாஸ்தியான பொழுதிலும் அதனால பரிணத்தே அபி அது மாறுதலை அடைந்த பொழுதிலும் எது அந்த ஸ்னேகம், ஆனா அதனுடைய பேஸ் என்ன ஸ்னேக சாரே ஸ்திதம், ஸ்னேகத்தினுடைய ஒரு எசன்ஸ்ல அது நிக்கிறது. ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகிறது, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் நீ பார்த்தேன்னா காலப்போக்கில் பல விஷயங்கள் ஆட் ஆயிண்டே இருக்கு. அந்த அந்த ஒரு ஒரு யூனிட்டி ஆர் தட் அந்யோன்யம் அண்ட் த சீக்ரசி தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ்ட் வென் யூ ஆர் நியூலி மேரிட் இருக்கு பத்தியா, அந்த புதுசா கல்யாணம் ஆன உடனே என்ன ஒரு தனிமையை அனுபவிக்கிறோமோ காலப்போக்கில் அந்த தனிமையானது மூடப்படுறது. ஆவரண அத்தியாது அது மூடப்பட்டதுனால பரிணதே, அது மாறுதலை அடையிறது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மாறுதலை அடைஞ்ச பொழுதிலும் ஸ்னேக சாரே ஸ்திதம், அந்த என்ன ஒரு ஸ்னேகத்தின் அடிப்படையில் அந்த ஒரு உறவானது ஏற்பட்டதோ அந்த ஸ்னேக அடிப்படையில் நிற்கிறது அது சாலிடா ரைட், மாறல. அப்படிப்பட்ட தஸ்ய சுமானுஷஸ்ய ஏகம் தத் பிரார்த்தியதேங்கிறார். எது தாம்பத்யம் காலேன ஆவரண அத்யயாத் உனக்கு பரிணதே அபி பரிபாகம் உபேயுஷி சதி ஸ்னேக சாரே ஸ்திதம், ஸ்னேகத்தினுடைய ஒரு அனுராகத்தினுடைய ஒரு ஒரு காட அனுராகத்தில் நின்றுட்டு இருக்கோம் இல்லையோ அது பரிநிஷ்டிதம், இட் இஸ் சாலிட்லி ஒரு நிலை பெற்று நின்றுருக்கு, அதுதான் ஸ்திதம்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய ஏகம் பிரேம எங்க இருக்குது பத்ரம் தஸ்ய சுமானுஷ்ய கதமபி ஏகம் தத் பிரார்த்தியதே, அந்த ஒரு விஷயத்தை தஸ்ய சுமானுஷ்ய பிரார்த்தியதே.
ஒரு மனிதனுடைய பத்ரம் கல்யாண குணமானது பிரார்த்தியதே நான் ஆசைப்படுறேங்கிறது போக அவர் என்ன சொல்றாருன்னா, ஏகம் பிரார்த்தியதே, அந்த எந்த ஒரு விஷயத்தை நம்ம கேட்கிறோமோ, எதுக்காக நம்ம வந்து லைஃப்ல அலையிறோமோ, என்னது சுகதுக்கத்துல வந்து பிரிவை அடையாத அத்வைத்தம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் பிரேமை, ரைட்? அதுக்கப்புறம் சர்வாசு அவஸ்தாசு அப்படி ஹிருதயசிய விஸ்ராமகா, எந்த ஒரு அவஸ்தையா இருந்தாலும் ஹிருதயமானது போய் அடைக்கலம்னு அடையக்கூடிய ஒரு விஷயம் அது பிரேமை. அந் எந்த ஒரு பிரேம ரசமானது ஜரசா அப்படி அகாரியகா ரசகா, பாவமானது மாறாமல் இருக்கிறதும். அதுக்கப்புறம் காலேன ஆவரண அத்தியாயாத்து ஏராளமான பலவிதமான விஷயங்கள் வந்து நமக்கு அந்த உறவு மாறினா கூட ஸ்நேகத்தினுடைய ஒரு பிரதிஷ்டால அது நின்று இருக்கும். அந்த ஒரு ஏக்கம் பிரார்த்தியதே பிராப்பியதே, எந்த ஒரு விஷயமானது அடையப்படுகிறதோ ஒரு மனுஷனால அடைஞ்சதுன்னா அந்த தஸ்ய சுமானுஷஸ்ய, அந்த ஒரு புருஷனுக்கு பத்ரம் வர்த்ததே, அந்த பத்ரம்ங்கிறது இது அவனுக்கு தான் ஒரு கல்யாணமான ஒரு விஷயம்ங்கிறது, அவனுக்கு ஹீஸ் ஃபார்ச்சுனேட்னு அர்த்தம். இஃப் யூ ஆர் ஏபிள் டு அட்டைன் சச் அ லவ் தென் இன்டீட் தட் பர்சன் இஸ் ஃபார்ச்சுனேட். தஸ்ய சுமானுஷஸ்ய பத்ரம் அப்படின்னு அங்கே முடியணும். ஓகே, தத்து அந்த ஒரு பிரேமையானது சுமானுஷஸ்ய தஸ்ய சுமானுஷஸ்ய பத்ரம் அஸ்தி அப்படின்னு போடணும். போட்டுக்கோ. அதுக்கப்புறம் அன்வயம் வருதாது சொல்லிடுறேன். சுகதுக்கையோஹோ அத்வயம் அனுகதம் அத்வயம் அத்வயம் சாரி எது சுகதுக்கையோஹோ அத்வைதம் அனுகதம் சர்வாசு அவஸ்தாசு அப்படி அனுகதம் அப்படி வேணா பிரிச்சுக்கோ. எனக்கு என்னமோ அந்த சர்வாசு அவஸ்தாசு எது ஹிருதயசிய விஸ்ராமஹா இன்னும் அழகா ஒட்டி வந்த மாதிரி இருக்கு இல்லையா? சுகதுக்கையோகோ அனுகதம் அத்வைத்தம் எது, ஓகே, தொடர்ச்சியா பிரிவற்றதாக எது இருக்கோ, ஒரு ஒரு மாறுதல் இல்லாமல் எது இருக்கோ, சர்வாசு அவஸ்தாசு அபி எது ஹிருதயசிய விஸ்ராமஹா, ஹிருதயத்தினுடைய ஒரு அடைக்கல இடம், யஸ்மின்னு ஜரசா அஹாரியா ரசஹா, அவர காலேன ஆவரண அத்தியாத்து பரிணதே எது ஸ்னேகஸ்தாரே ஸ்திதம் தத் ஏகம் கதமபி பிராப்யதே சேத் தத் தஸ்யம் சுமானுஷஸ்ய பத்ரம் ஹி பத்ரம் கலு. அதுதானே அவனுக்கு மோஸ்ட் ஃபார்ச்சுனேட் திங். ஒரு ஒரு இன்னைக்கு கூட நம்ம வந்து லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது இல்லையா? இப்படி இதுக்காக தான் இன்னி வரைக்கும் மனுஷா வந்து தேடிட்டு இருக்கா, அது அடைஞ்சவா ஒரு சில பேர் தான், அதனால அதை அடைஞ்சிருந்தான்னா அவன் பெரிய பாக்யசாலின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டார். அத்வைதம் சுகதுக்கையோர் அனுகதம் சர்வாஸ்வஸ்தா சுயத்து விஸ்ராமோ ஹிருதயஸ்ய யத்ர ஜரசா யஸ்மின் அஹார்யோரசா காலேன ஆவரண அத்தியாத் பரிணதே யத் ஸ்னேக சாரே ஸ்திதம் பத்ரம் தஸ்ய சுமானுஷஸ்ய கதமபி ஏகம் ஹி தத் பிரார்த்தியதே. அது இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது நம்ம இதுல இருக்கு, அதனால்தான் பல வியாக்கியானங்கள் இருக்கு. இல்லைன்னா ஒரு வியாக்கியானத்தை படிச்சுட்டு எல்லாரும் போயிடலாம் இல்லையா? இன்னி வரைக்கும் சில இதுக்கெல்லாம் டெக்ஸ்டுக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதிருக்கிறது எழுதுறதுக்கு காரணமே ஈச் ஒன் யூசஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் டு லுக் அட் த ஸ்லோகம் இன் அ டிஃபரெண்ட் வே இல்லையா? அதனால உனக்கு மாறுதல்கள் ஏற்படலாம்.